Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். Welcome to today's menu. இன்னைக்கு நம்ம natural food color நம்ம வீட்லயே எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். நம்ம கடையில வாங்குற artificial food color பத்தி சொல்லவே வேணாம். அது ஃபுல்லா கெமிக்கல்ஸ் தான். அது யூஸ் பண்றதனால நமக்கு நிறைய பிரச்சனைகள் வருதுன்னு சொல்றாங்க. சோ நமக்கு கிடைக்கிற கீரை காய்கறிகள் வச்சு நம்ம வீட்லயே எப்படி food color பண்ணலாம்னு பார்க்கலாம். First green color பண்றதுக்கு நான் ஒரு கட்டு பசலக்கீரை எடுத்துக்கேன். முடிஞ்ச வரைக்கும் பசலக்கீரை கிடைச்சதுனா அது யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி கிடைக்கலனா வேற ஏதாவது கீரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து தண்ணியில அலசிட்டு ஒரு 5-6 நாளைக்கு நல்ல வெயில்ல காய வைக்கணும். அடுத்து ஆரஞ்சு கலருக்கு நான் ஒரு 5-6 கேரட் வந்து சிரவி எடுத்துக்கேன். இது வந்து ஒரு ப்ளேட்ல நல்ல பரப்பிட்டு ஒரு 5-6 நாளைக்கு நல்ல வெயில்ல காய வைக்கணும். அடுத்து pink கலருக்கு ஒரு பெரிய சைஸ் பீட்ரூட்டை தோல் எடுத்துட்டு சிரவி வச்சிருக்கேன். இதையும் ப்ளேட்ல நல்ல பரப்பிட்டு ஒரு 5-6 நாளைக்கு நல்ல வெயில்ல காய வச்சிரலாம். இப்போ வந்து 5 நாள் ஆயிருக்கு. கீரை வந்து நல்லா காஞ்சிருச்சு. இது வந்து வெயில் காலமா இருக்கும்போது செய்யுங்க. அப்பதான் வந்து இந்த மாதிரி நல்லா காஞ்சி கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பா காயணும். கையில வச்சு இந்த மாதிரி கசக்குனா உடையற மாதிரி இருக்கணும். அந்த அளவு காய வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஒருவேளை இந்த அளவு கிறிஸ்பா ட்ரை ஆகல அப்படின்னா ஒரு ட்ரை பேன் எடுத்துட்டு அதை வந்து ஸ்டவ்ல லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு இதை வந்து உள்ள சேர்த்துட்டு லைட்டா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கிறிஸ்பா வந்துடும். ரொம்ப ரோஸ்ட் பண்ணிடக்கூடாது. அப்புறம் இது கறி ஆரம்பிச்சிடும். ரொம்ப லைட்டாக ரோஸ்ட் பண்ண போதும். எனக்கு வந்து நல்லா வெயில் இருந்தது, அதனால நல்லா காஞ்சிருச்சு. நான் ரோஸ்ட் எதுவும் பண்ணலை. இப்போ இதை வந்து ட்ரையாக ஒரு மிக்சி ஜார் எடுத்துட்டு அதை உள்ளே சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரில் எங்கேயுமே தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா அரைச்சி பவுடர் பண்ணிக்கலாம். பவுடர் பண்ணியாச்சு. இதை ஒரு சல்லடையில் சேர்த்து சளிச்சு எடுத்துக்கலாம். இதை வந்து சளிக்காமலே அப்படியும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம சளிச்சோன்னா நல்லா ஃபைன் பவுடராக கிடைக்கும். நம்ம கலராக இதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சளிச்சு யூஸ் பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், க்ரீன் கலர் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் இல்லைனா ஒரு க்ளீன் பிளாஸ்டிக் கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இது ஒரு 8 மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும். அடுத்தது நம்ம ஆரஞ்சு கலருக்கு கேரட்டும் நல்லா காஞ்சிடுச்சு. இது வந்து 5 நாள் ஆயிருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த அளவு கிறிஸ்பாகணும். கிறிஸ்பா ஆகலை அப்படின்னா ஒரு பேனில் சேர்த்துட்டு நான் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ரோஸ்ட் பண்ணிடக்கூடாது, ரொம்ப லைட்டாக பண்ணாலே போதும். இதையும் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. பவுடர் பண்ணியாச்சு. இதை வந்து அதே மாதிரி ஒரு சல்லடையில் சேர்த்து சளிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் மூடியில் ஒட்டியிருக்கிறது எவ்வளோ ஃபைன் பவுடராக சந்தன மாதிரி இருக்குன்னு. அதையும் சேர்த்துக்கலாம். சளிச்சு எடுத்தாச்சு. நம்மளோட ஆரஞ்சு கலரும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் அடுத்தது நம்ம பிங்க் கலருக்கு பீட்ரூட்டும் நல்லா காஞ்சி ரெடி ஆயிடுச்சு. எனக்கு வந்து இது 7 நாள் ஆச்சு கிறிஸ்ப் ட்ரை ஆகிறதுக்கு. முன்னாடியே சொன்ன மாதிரி நல்லா கிறிஸ்பாக ட்ரை ஆகணும். அப்படி இல்லைன்னா பேனில் சேர்த்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதையும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்செடுத்தாச்சு. இதையும் சளிச்சுக்கலாம். மூடியில் ஒட்டிகிட்டு இருக்கிற பவுடரையும் எடுத்து போட்டு சளிச்சுக்கலாம். இது செய்கிறப்போ கையை வந்து நல்லா ட்ரையாக வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கையில் எல்லாம் பவுடர்லாம் ஒட்டிக்கும். அவ்வளோதான், நம்மளோட நேச்சுரல் பிங்க் கலரும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பவுடர்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம தண்ணியில கலந்து பார்த்துடலாம். நான் 3 பவுல்ல தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் கிரீன் கலர், அப்புறம் ஆரஞ்சு, அடுத்தது பிங்க் கலர். 3 கலருமே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு. நான் கொஞ்சம் கேசரி பண்ணி அதுலயும் நான் 3 கலரும் கொடுத்துருக்கேன். இது 3த்தையும் வந்து நல்லா கிளீன் பிளாஸ்டிக் கவர் இல்லைன்னா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இது ஒரு 8 மாதம் வரைக்கும் கெடாமல் நல்லாயிருக்கும். நம்மளோட ஹெல்த்தியான நேச்சுரல் ஃபுட் கலர் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம எல்லா விதமான ரெசிபீஸ்லையுமே கலருக்காக சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த பவுடர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கிட்டோன்னா நல்லா கலர் வரும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கலரை அவாய்ட் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி குக்கிங்.